ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கருப்பட்டி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம், அது கூட கால் கப் உளுந்து. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் அப்புறமா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு பர்ஃபெக்டான மிட்டாய் கிடைக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம 1/2 மணி நேரம் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம கருப்பட்டி சிரப் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 கப் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் தண்ணி சேர்த்து கருப்பட்டி நல்லா கரைச்சிக்கலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டிடலாம். வடிகட்டின கருப்பட்டி சிரப்பை திருப்பியும் அடுப்பில் வச்சு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிட்டாய் செய்கிறதுக்கு பைப்பிங் பேக் இல்லை பால் கவர் இல்லைனா கெச்சப் பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு டிப்பில் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம மிட்டாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக குக் ஆனதும் நம்ம ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம கருப்பட்டி சிரப்பில் சோக் பண்ணிக்கலாம். இது கருப்பட்டி சிரப்புக்கு பதிலாக சுகர் சிரப்பில் கூட நம்ம சோக் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை சோக் பண்ண விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கருப்பட்டி மிட்டாயெல்லாம் ரெடி. இது சூடாக சாப்பிட்டா தான் அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.